அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக உலக தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். நிரந்தர வசியத்திற்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டுகிட்டே இருக்காங்க. நிரந்தர வசியத்திற்கு ஏதாவது ஒரு பதிவு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இந்த பதிவு நாங்கள் போட்டிருக்கோம். ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம், வசிய எந்திரம், அதே சமயத்தில் நிரந்தர வசியத்திற்கு உரிய ஒரு எந்திர முறை. இது வந்து ஒரு செப்பு தகட்டில் நீங்கள் கீறிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஷட்கோண சக்கரம் அப்படின்னு சொல்கிற சண்முக சக்கரம் வந்து நீங்கள் செப்பு தகட்டில் நீங்கள் வரையணும். மை தீர்ந்து போன பேனாவால் நீங்கள் வரைஞ்சிக்கணும். இது எப்படி வரையுதுங்கிற விவரத்தை நான் கொஞ்சம் சொல்கிறேன். நான் இது வந்து இப்போ வரைய வேண்டிய நாள் வந்து வசியத்திற்கு உகந்த நாள் வந்து பார்த்திங்கனாக்கா ஞாயிற்றுக்கிழமை அல்லது வியாழக்கிழமை. இந்த ரெண்டு நாளில் ஏதாவது ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமை பெட்டரு. அப்படி முடியாதவங்க வியாழக்கிழமை பண்ணலாம். நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா காலையில் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே பண்ணலாம். வியாழக்கிழமை அன்றைக்கி காலையில் 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே நீங்கள் கிரிக்கலாம். கிழக்கு முகமாக வந்துருங்க. நெய்யில் தீபம் ஏற்றிட்டு இந்த இயந்திரத்தை கிழக்கு முகமாக வந்து நீங்கள் கிரிக்கணும். மை தீர்ந்து போன பேனாவால் கிரிக்கணும். ஓட்டை எதிரும் விழுந்துடக்கூடாது. எழுத்து பிழை கண்டிப்பாக இருக்கக்கூடாது. எந்திரத்துக்கு நடுவில் நீங்கள் யாரை நிரந்தரமாக வசியம் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேர் எழுதணும். அவங்க பேரை எழுதும்போது அவங்க உருவத்தை நீங்கள் கண்டிப்பாக நினைக்கும். அப்படி நினச்சிக்கிட்டே எழுதினா தான் அதில் போய் அந்த எந்திரத்தில் பதியவங்க. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஞாபகத்தில் எழுதிட்டிங்கனாக்கா அந்த முறை எந்த அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. பேர் எழுதும்போது மட்டும், நடுவில் எந்திரத்தோட நடுவில் பேர் எழுதும்போது மட்டும் அவங்க உங்கள் எதிர்க்க உட்காந்துக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. நினச்சிக்கிட்டு அவங்க உருவத்தை பார்த்துட்டு பேர் எழுதுங்க. ஒரு 5 நிமிஷம்தான் ஆகும். எழுதி முடித்தப்புறம் பூஜையில் வச்சுருங்க. ஊதுபத்தி சாம்பிராணத்திலாம் காமிச்சிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை வந்து நீங்கள் ஜபம் பண்ண வேண்டியிருக்கும். 251 முறை ஜபம் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்திரத்தை சுருட்டி நீங்கள் தயாரித்தா கூட அணிஞ்சிக்கலாம். இல்லைன்னாக்கா லேமினேஷன் மாதிரி பண்ணி உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம். உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எந்திரத்தை மடிச்சிடாதீங்க. ஒன்று லேமினேஷன் பண்ணுங்கள், இல்லைன்னா அழகாக சுருட்டி தாயத்துக்குள்ளே அடித்து தாயத்தை அணிஞ்சிக்கோங்க. இதை வந்து ஆண்களும் பயன்படுத்தலாம், பெண்களும் பயன்படுத்தலாம், ஒன்றும் தவறு கிடையாது. வசியம் செய்யக்கூடிய நபருக்கு உண்டான பேர் கரெக்டாக இருக்கணும். அம்மா பேர்லாம் யாரும் சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க பேர் மாத்திரம் எழுதுனா போதும். நாங்கள் சொன்ன முறைப்படி நீங்கள் கீறிக்கிட்டிங்கனாக்கா போதும். எந்திர சாபம் நிவர்த்தி, மந்திர சாபம் நிவர்த்தி மந்திரங்களை 11 முறை ஜபம் பண்ணிவிடுங்க. கிழக்கு முகமாக அமரணும். சாம்பிராணி ஏற்றிருங்க, ஊதுபத்தி ஏற்றிருங்க. ஏற்றி முடித்தப்பறம் நாங்கள் சொன்னதாக நீங்கள் பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு பல 100% கிடைக்கும். இதுதான் அந்த ஷட்கோண எந்திரம். 6 கட்டங்களையும் கிளீம்னு போடுங்க. நடுவில் பெயர் போடணும். சம்பந்தப்பட்ட நபரோட பேரை எழுதும்போது அவருடைய உருவத்தை கண்டிப்பாக நீங்கள் நினைக்கணும். இப்போது இதற்கு உண்டான மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓம் சம் சம்மோகனாய க்ரீம் க்ரீம் ஸ்வாஹா. பெயர் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே நம்ம பெயர் எந்திரத்தில் போட்டாச்சு. இதை வந்து 251 முறை ஜபம் பண்ணி முடித்தப்புறம் நீங்கள் எடுத்து தாயத்தான் அணிஞ்சிக்கலாம், இல்லைனாக்கா உங்கள் கூட வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.